இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். தனி மனித ஒழுக்கமும் சுய சிந்தனையும் இல்லாத தேசம் ஒரு நாள் நிச்சயம் நாசமாய் போகும். இன்னைக்கு பெண் பிள்ளைகளுடைய தினம் எல்லாரும் கொண்டுகிட்டு இருக்காங்க. என்ன யோக்கியதை இருக்கு நம்ம கொண்டாடுறதுக்குன்னு தெரியல. பெரியாரை பத்தி ரஜினி பேசுனது சரியா தப்பா? தமிழில் தஞ்சை பெரிய கோயிலில் திருக்குடமுழுக்கு தேவையா இல்லையா? கஸ்தூரியை பத்தி அஜித் ரசிகர்கள் ஏன் அவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க? தொடர்ந்து நம்ம இந்த ஒரு வாரமா கேட்டுட்டு இருக்கிற இந்த விஷயத்த மட்டும்தான் யாரோ ஒருத்தர் நம்ம கேட்கணும். இந்த முட்டாள் ஜனங்க இதை மட்டும் கேட்டா போதும், இவங்களை எப்பவுமே வந்துட்டு பிஸியா வச்சிருந்தா நடக்கிற விஷயங்கள் நடக்கிற கொடுமைகள் எல்லாத்தையும் மறந்து போயிருவாங்கன்னு யாரோ ஒருத்தர் நமக்கு பின்னாடி நினைக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் நினைச்சு நம்ம ஜனங்களை நினைச்சு கவலைப்படுறதா, இல்ல இந்த கேடுகிட்ட சமூகத்துல தான் என்னோட பிள்ளைகளும் வளரப்போகுதுன்னு நினைச்சு பயப்படுறதா, இந்த ஜனங்க இன்னும் திருந்தவே மாட்டேன்றாங்களே அப்படின்னு நினைச்சு ஆதங்கப்படுறதா? எந்த கேள்விகளுக்கும் என்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா எனக்கு மனசுக்குள்ள அவ்வளவு வலி இருக்கு. இந்த சமுதாயம் தொடர்ந்து இப்படியே போச்சுன்னா நிச்சயம் ஒரு நாள் இந்த தேசம் நாசமாய் போகும், அதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. என்னடா இவ்வளவு கோபப்படுறதுக்கு காரணம்னு கேட்டா, இவ்வளவு விஷயங்களை நம்ம ரஜினியை பத்தி, இந்த திருக்குறமுழுக்கு பத்தி, இந்த கஸ்தூரியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிற நேரத்துல திங்கட்கிழமை நம்ம மனசை உடைச்சி போற மாதிரி, ஒவ்வொரு தகப்பனும் பயப்படுற மாதிரி, ஒவ்வொரு தாயும் கதற மாதிரி, ஒவ்வொரு அண்ணனும் ஏங்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. திங்கட்கிழமை வெறும் 8 வயசு பிஞ்சு குழந்தைய, ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த யஷ்வந்த்னு ஒரு கொலகாரி யாஷினின் குழந்தைய வன்புணர்வு செஞ்சு அதுக்கப்புறம் எரிச்சு கொண்டான், உங்களை எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு நிகழ்வு திங்கட்கிழமை நடந்திருக்கு. சிவகாசியில் வெறும் 8 வயசு சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரப்ப இயற்கை உபாதை டாய்லெட் போகணுன்றதுக்காக தன்னோட பையை வெளியே வச்சுட்டு முற்பதற்குள்ளே போனவன் அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டான். பேரண்ட்ஸ் ரொம்ப தேடி பார்த்துட்டு போலீஸ்லேயே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அன்னைக்கு ராத்திரி முழுக்க தேடுறாங்க, அந்த குழந்தை கிடைக்கவே இல்லை. அடுத்த நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை 9 மணிக்கு பிணமாக கண்டெடுக்கப்படுறா, வாயில துணிகள் பொத்தி வைக்கப்பட்ட நிலையில. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்லாம் போகுது. இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு விஷயம் தெரிய வருது, ஒரு பையன் நார்த் இந்தியன், அந்த பொண்ணை வந்துட்டு ரேப் பண்ணி கொலை செஞ்சிருக்கான்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவனுக்கு ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இது மாதிரி வந்துட்டு இந்த குழந்தைய வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், இங்கே பக்கத்துலேயே மதுக்கடைனால நான் வந்து சரக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த போதையிலேயே வந்து குழந்தைய வந்துட்டு வாய்க்குள்ள துணியை வச்சு ரேப் பண்ணி அதுக்கப்புறம் கொலை பண்ணி நான் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி அவனே இன்வெஸ்டிகேட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். இதில் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்ம தேசம் எவ்வளவு முன்னேறிட்டு இருக்கு. 2020 நம்மளாம் வல்லரசாகி கிழிச்சிருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல வெறும் பாத்ரூம் இல்லாதனால தான் இந்த கொலையே நடந்திருக்கு. ஏன்னா இந்த பொண்ணை கண்டெடுக்கப்பட்டதே யாருன்னா, இதே மாதிரி மெச்சூர்டு விமன்ஸ் ரொம்ப வந்துட்டு பெரிய பொண்ணுங்களே வந்துட்டு பெண்களே வந்துட்டு அதே முற்பதில் தான் ஒதுங்கியிருக்காங்க தன்னோட இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக. இந்த ஊரில் டாய்லெட்னு பெருசாக ஒன்றும் இல்லையா, சொந்தமாக வீடு வச்சுருக்கவன் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க மட்டும் கக்கூஸ் வச்சுருக்கான், அதாவது டாய்லெட் வச்சுருக்கான். ஆனால் மற்ற எல்லாரும் அந்த முற்பதில் தான் ஒதுங்குறாங்க, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். இது பல நேரங்களில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு அந்த ஊர் பெண்களே ஒரு பேடியில் சொல்லும்போது சொல்லியிருக்காங்க. இது இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இது மாதிரியே கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரியில் போன வருஷம் மே மாதம், உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, மே மாதம் இதே மாதிரி 2 பொண்ணு இதே மாதிரி இயற்கை உபாதை கழிக்க போன இடத்துல கற்பழிக்க முயற்சி பண்ணதுலேருந்து தப்பிச்சு ஓடி வந்தாங்க. அதே மாதிரி பல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. இதையெல்லாம் எப்படியாவது இந்த ஹைதராபாத்தில் இந்த பிரியங்கா ரெட்டிக்கு நடந்ததுக்கப்புறம் எப்படியும் அவங்களுக்கு பயம் இருக்கும், நிச்சயமாக இந்த மாதிரி என்கவுண்டர்னு எல்லாரும் பயப்படுவாங்கன்னு நினச்சா சமீபத்தில் திரும்பவும் இது நடந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். முதல்ல ஒரு விஷயம், இந்த டாய்லெட்டில் சுத்தமான தேசிய இந்தியாவை மாற்றணும்னு சொல்லி, சுத்தமான இந்தியா டாய்லெட் இருக்கிற இந்தியான்னு சொல்லி இந்தியாவை பெருசாக கொண்டு போக போகிறோன்னு நிறைய வந்துட்டு பரப்புரை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இதெல்லாம் ஏன் கவனிக்கலன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சம்பவமும் நடந்ததுக்கப்புறம் அதை நாங்கள் நடக்காமல் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறத விட முதல்ல அந்த ப்ரீ ஆக்ஷன், அந்த முன்னாடியே வந்துட்டு நடக்காமல் எப்படி வந்துட்டு ப்ரோஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றத ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க தெரியல. கிருஷ்ணகிரியில் போன மே மாதம் நடந்தப்பயே இதுக்கான விழிப்புணர்வு வந்திருக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு இந்த திறந்த வெளிக்க கழிப்பிடங்களை வந்துட்டு எப்படியாவது வந்து நிப்பாட்டி முதல்ல எல்லாத்துக்கும் கழிப்பிட வசதியை வந்துட்டு செஞ்சு கொடுக்கணுன்றது நம்ம அரசுக்கு யோசிச்சிருக்கணும். அதை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. இதை பற்றி அரசியல் கட்சிகளும் யாரும் பேசவே இல்லை. இவங்களுக்கெல்லாம் அரசியல் எப்படி செய்யணும்னா, நம்மளை எல்லாத்தையும் முட்டாளாக்கி நம்மளை ஒரு க்யூரியாசிட்டி டெவலப் பண்ணி நம்மளை வந்துட்டு உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக கிளர்ச்சியர்வை செய்து நம்ம எல்லாரையும் வந்துட்டு பிரச்சனையை கொண்டு வந்து நம்ம ஒருத்தரத்தை அடிச்சுக்கிட்டு ஒருத்தரத்தை சாடிக்கிட்டு ஒருத்தரத்தை திட்டிக்கிட்டு இருந்தால் இவங்களோட அரசியல் நல்லா போகும். இவங்க ஒரு கம்ஃபர்ட் லெவலுக்குள்ள பாதுகாப்பான அரசியலை மட்டும்தான் பண்ணுவாங்க. ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக போராடுற, சின்ன சின்ன விஷயங்களுக்காக உணர்ச்சிவசமாக போயிடுற பேசுகிற இந்த அரசியல்வாதிகள் ஏன் இன்னமும் இந்த மாதிரி கழிவுகள் பற்றியும், இதை தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம சொல்லும்போது சொன்னால் அந்த பையன் போதையில் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு. அப்படி ஒரு ஊரில் வெறும் கக்கூஸ் லாட்டின் ஒரு டாய்லெட் கூட இல்லாத இடத்துல ஒரு ஒயின் ஷாப்பு பாரோட வச்சு நடத்த முடியும் அப்படின்னா ஏன் அந்த கக்கூஸ் கட்ட முடியாது? அப்போது அரசாங்கத்துக்கு வந்து வருமானத்தை மட்டும் பார்க்குறாங்கன்னா மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் கஷ்டப்படுறாங்கன்றது ஏன் நினைக்கல? இதே மாதிரி தொடர்ந்து போயிட்டு இருந்தால் யாரை நீங்கள் ஆள போகிறீங்க, நீங்கள் ஆள்றதுக்கு இங்கே யார் இருக்க போகிறாங்க, இந்த சமூகம் எப்படி வந்துட்டு அழிஞ்சு போக போகுதுன்றதை நம்ம கண் முன்னாடியே பார்த்துட்டு இருக்கோம். வெறும் டாய்லெட் இல்லாமல் ஒரு குழந்தை வந்துட்டு கொலை செய்யப்படுறா, அதுக்கு காரணமாக இருந்தது நம்மளும் தான். இந்த தேசத்தில் நம்மளாம் இதை கேள்வி கேட்காதனால தான் ஒவ்வொருத்தரும் தன்னோட இஷ்டத்துக்கு இங்கே நடந்துட்டு இருக்காருங்க.
அதே மாதிரி இந்த ஒயின்ஷா விஷயத்துல தொடர்ந்து இவ்வளவு பிரச்சனைகள், பல பேர் கூக்குரல் கொடுத்துருக்காங்க. சசிபெருமாள் அந்த இறந்து போயிட்டார் அந்த பெரியவர், அதுக்கப்புறம் நந்தினி மாதிரி பல பேர் இன்னும் தொடர்ந்து இந்த ஒயின் ஷாப்லாம் இருக்கவே கூடாது, ஒயின் ஷாப் மது கடைகளை மூடணும்னு சொல்லி ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாட்டில் மக்களுக்காக நான் வந்துட்டு எங்களோட மக்களுக்காக நான் வந்துட்டு உழைக்கிறேன்னு சொல்லி எத்தனையோ அரசியல்வாதிகள் இந்த பொதுவெளியில் தெரிஞ்சிட்டு இருக்கிறவங்க, ஏன் இந்த மதுவுக்கு எதிராக இந்த பல குடும்பங்கள் அழிஞ்சு போற, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டையே கீழ்நிலைக்கு தள்ளுற இந்த சாராயத்துக்கு எதிராக ஏன் போராட மாட்டேங்கிறாங்க? பொதுவெளிக்கு வந்து போராட்டம் அப்படின்றது வெறும் அறிக்கையில மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இருந்த தலைவர்கள் மாதிரி முழு முனைப்போட அதை நிறுத்தி உடச்சி எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையை பார்க்கணும்னு ஏன் வந்து யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க? இந்த ரெண்டு விஷயம், அதே மாதிரி என்ன யோகியதை இருக்கு நமக்கு சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுறதுக்கு? இன்னைக்கு பேப்பரில் பார்க்குற சர்வதேச பெண்கள் தினங்களுக்கு பெண் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ஏன் பெண் குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த தினத்தில் வந்துட்டு ஷேர் பண்ணுறோம்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு அசிங்கமான நிகழ்வு நடந்த ஒரு இடத்துல இது அது வந்துட்டு துக்கமாக தான் அனுசரிச்சுக்குமே தவிர இவ்வளவு வந்துட்டு கொண்டாட்டங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் எந்த யோகியதையும் இல்லை நமக்கு கொண்டாடுறதுக்கு. பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாக வச்சுக்க முடியாத சமுதாயத்தில் நம்ம எப்படி வந்துட்டு பெண் பிள்ளைகளோட தினத்தை கொண்டாட முடியும்? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு நாள் நம்ம எல்லாம் வந்துட்டு இழிநிலைக்கு தள்ளப்படுவோம். என்னோடய பிள்ளைகள் இது இவ்வளோ பேசுறதுக்கு முதல் காரணமே என்னென்னா, நீங்கள் நான்ற ரெண்டு விஷயத்தில் என்னோடய பிள்ளைகளும் இதே சமூகத்தில் தான் வாழ போகிறாங்க. என்னோடய பிள்ளைகள் வாழ்றதுக்கெல்லாம் இன்றைக்கே இப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சா உண்மையிலேயே பயமாக இருக்குது. இந்த அரசியல்வாதிகள் களையப்பட வேண்டிய பல விஷயங்களை பற்றி பேசாமல் இன்னும் சின்ன சின்ன விஷயங்களை, இன்றைக்கி ரஜினியை பற்றி அந்த பெரியாரை பற்றி சொன்ன கருத்தை பற்றி இன்றைக்கி ஒரு வார காலமாக பேசிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து. எதுக்கு வந்துட்டு இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்காங்கன்னு புரியல. ஹைட்ரோ கார்பன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வேதாந்தா கொடுத்துருந்த ஒரு லெட்டரில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அக்ரி பண்ணிட்டாங்க. இனி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் வாங்கவே தேவையில்லை. இவங்க ஆல்ரெடி அந்த ஹைட்ரோ கார்பனுக்காக மீத்து இந்த ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கணும்னு நினச்சா இனி மக்கள்கிட்ட கருத்து கேட்கணுன்ற அவசியம் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசணுன்ற அவசியம் இல்லை, வெறும் இங்கே டிஎன்பிஎஸ்சி பீட்ட மட்டும் அப்ரூவலை வாங்கிட்டு அவங்க ப்ராசஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அதிகமாக யாரும் பேசலை, இதை பற்றின பெரிய விழிப்புணர்வு மக்களுக்கு கொண்டு வரல. அதே மாதிரி இந்த பெண் பிள்ளை கிட்டத்தட்ட திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டெடுக்கப்பட்ட பிள்ளை இது வரைக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாகியும் அதிகமாக யாரும் இதை பற்றி பேசலை. இப்படியே நம்ம என்ன பேசணும் நம்ம என்ன பண்ணணுன்றதை ஒரு சார் மட்டுமே வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மளால் என்ன ஆக போகிறோம்? எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. தொடர்ந்து இந்த மாதிரி வந்துட்டு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு பயமாக இருக்குது நம்மளோட தேசம் என்ன ஆக போகுதுன்னு. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன், நிச்சயமாக இப்படியே போச்சுன்னா நம்ம நாடு சீக்கிரம் சுடுகாடாக மாறிடும். ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கமும் சுய சிந்தனையும் தனி மனித மாற்றமும் இங்கே ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் நம்ம மாறணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சுய ஒழுக்கமும் சுய சிந்தனையும் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் மாறணும். அப்போ தான் நம்ம தேசம் மாறும், நம்ம எல்லோரும் பாதுகாக்கப்படுவோம், அடுத்த தலைமுறைக்கு நல்ல ஒரு நாட்டை கொண்டு போய் நம்ம கையில் கொடுப்போம். இல்லாட்டி எல்லாத்தையும் அழித்து நாசம் செஞ்சுட்டு தமிழ்நாடை ஒரு வடநாடு மாதிரி மாற்றிட்டு நம்ம எல்லோரும் இங்கேயே நம்ம சந்ததிகளை நம்ம கண் முன்னாடியே அழிச்சிட்டு தான் போவோம். அதனால் தயவு செஞ்சு ஒரு பண்பட்ட சமூகத்தை உருவாக்கணும்னா சுய சிந்தனையும் தனி மனித ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம். இனிமேலாவது நம்ம விழிச்சிக்கணும், இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் நம்ம பாதுகாக்கணும், நம்ம குற்றங்கள் நடக்காமல் நம்ம தடுக்கணும், நம்ம மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொடுக்கணும். இது ஒவ்வொரு படித்தவனோட ஒவ்வொரு அறிவு சார்ந்த ஒவ்வொரு சமூகங்களோட எண்ணமாக இருக்கணும். இனியும் இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்கவே கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்.